Hi friends, welcome to Gino Kitchen. Assalamualaikum. இன்னைக்கு முட்டை கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது ரைஸோட பராட்டாவோட இடியப்பத்தோட செம டேஸ்டியான கிரேவியா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அதோட நான் பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா அரிஞ்சி சேர்த்துக்கிறேன். இது டார்க் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டார்க் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணுறதுனால கிரேவி நல்ல கலராக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 2 பல்லு பூண்டும் 4-5 முந்திரி பருப்பும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நான் நல்லா ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேன். நான் இன்றைக்கி 6 அவுச்ச முட்டை எடுத்துக்கிறேன். அதில் இந்த மாதிரி கட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்ஸ் போடுறதுனால நம்மளுடைய கிரேவி முட்டைக்குள்ளேலாம் போய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட்ஸ் போட்டதுக்கப்புறமா நான் அதே கடாயில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு கிராம்பு, 2 துண்டு ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, பொடி பொடியாக வெட்டின 2 பச்சை மிளகாய், அதோட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதும் நான் கட்ஸ் போட்டு வச்சு அவுச்ச முட்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆனதும் அந்த ஆயிலில் நான் அந்த முட்டையை எடுத்துடுறேன். அதே ஆயிலில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்டையும் சேர்த்து அதோட 1/4 கப் தயிரையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிரேவி கொதி வர வரைக்கும் நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தியும் கரம் மசாலாவும் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்மளுடைய கிரேவி நல்ல ஒரு டெக்ஸ்சரில் கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிருக்கு. கடைசியாக கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸோட, சப்பாத்தியோட, பரோட்டாவோட, இட்லியோட, தோசையோட அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.